ஹேலோ மீடியா ஃபேமஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்திய விவசாயம்ன்றது பார்த்தீங்கன்னா பல மாற்றங்களை வந்து சந்திச்சுட்டு இருக்கு. அதில் ஒரு முக்கியமான மாற்றம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விவசாய பொருட்களை விட தோட்டக்கலை பொருட்கள்ன்றது வந்து உற்பத்தியில் அதிகரிச்சுக்கிட்டோம், ஏற்றுமதியிலும் அதிகரிச்சுட்டு இருக்கு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த நறுமண பயிர்களோட பங்குன்றது வந்து முக்கியமான ஒன்றாக வந்து கருதப்படுது. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதே மாதிரியே ஒரு பயிர் தான் பார்த்தீங்கன்னா வந்து பச்சோலி. இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நறுமண பயிர். இதுலேருந்து வந்து வாசனை எண்ணெய் வந்து எடுக்கப்படுது. இதோட தொழில்நுட்பத்தை வந்து நம்ம தெளிவாக வந்து பார்ப்போம். இதில் வந்து ட்ரெடிஷ்னல் வெரைட்டி ஒன்று வந்து இருக்கு. ஸோ ஒரு வைல்டு டைப்புன்னு சொல்லலாம், மானாவரியாக வளரக்கூடிய பயிர். இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இது மாதிரி எண்ணெய் உற்பத்திக்கு வந்து பயன்படுத்தப்படுறதில்லை, அதுக்கு பதிலாக வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு ரகம் வந்துருக்கு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் உற்பத்திக்கு வந்து பயன்பாட்டில் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படி ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டோட குரோத்ன்றது இந்தியாவில் வளர்ச்சி கண்டுட்டு இருக்க காரணத்தினால வருங்காலங்களில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பச்சோலி பற்றின விவசாயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப உபயோகமாக வந்திருக்கும். இதோட அறிவியல் பூர்வமான பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா போகஸ்டெமா பச்சோலி அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதோட எண்ணெய் மற்றும் தண்டுகளை பார்த்தீங்கன்னா 1.5-2.5% வரைக்கும் வாசனை தரும் எண்ணெய்கள் வந்து இருக்கு. ஸோ எசென்ஷியல் ஆயில் இல்லை அரோமெட்டிக் ஆயில்னு சொல்லலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து சோப் மேனுஃபேக்சரிங், சென்ட், அப்புறம் இன்னமும் நிறைய விதமான வாசனை பொருட்களுக்கு வந்து ஒரு பேஸ் சால்வெண்ட்டாக வந்து பயன்படுத்தப்படுது. ஸோ லெமன் கிராஸ், இந்த பச்சோலி, இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இது மாதிரி வாசனை பொருட்களில் ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டாக வந்து பயன்படுத்துகிறாங்க. இதனால் இதுக்கு டிமாண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை எப்படி வளர்க்கணும், அதுக்கடுத்து வந்து இதுக்கான டெம்பரேச்சர் ரெக்யூர்மெண்ட்ஸ், அப்புறம் அந்த மார்க்கெட்டிங் எப்படி இருக்கு அப்படின்றத சுருக்கமாக வந்து பார்ப்போம். பச்சோலி அப்படின்றத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பலவிதமான மண்ணில் இந்த பச்சோலின்றது வந்து வளரும். முக்கியமாக வந்து மணற்பாங்கான மண்ணில் இதோட வளர்ச்சின்றது வந்து நல்லா இருக்கும். ஆனால் வறண்ட பகுதிகளில் இது வந்து இறந்து போயிடும், சரியாக வந்து வளராது. இதோட வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா வந்து மண்ணில் ஈரப்பதம்ன்றது வந்து இருக்கணும். ஆனால் தண்ணி வந்து தேங்கக்கூடாது. அதிகமான ஈரப்பதம் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இருக்கிற இடத்துல இதோட வளர்ச்சி நல்லா இருக்கும். 25-35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நிலவர எல்லா இடங்களிலும் இது நல்லா வந்து வளரும். அதிகமான வெப்பநிலை போயிடுச்சுன்னா வாடி இறந்தும் போயிடும். இது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா சன் லவ்விங் பிளான்ட், சூரிய ஒளி இருக்கிற இடத்துல இதோட வளர்ச்சின்றது வந்து அருமையாக வந்திருக்கும். சூரிய ஒளி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இலைகளில் எண்ணெயும் அதிகமாக வந்து சேரும். ஸோ இதோட ப்ராடக்ட்னு பார்க்கும்போது ஆயில்னும் போதும் நம்ம சூரிய வெளிச்சத்தில் வைக்கும் போது அதிக அளவான இலைகள் வந்து அந்த இலைகளில் அதிக அளவிலான எண்ணெயின்றத வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து சாஃப்டான பிளான்ட்டும் கூட, சூரிய ஒளி தேவைப்படும். ஆனால் சூரிய ஒளி அதிகமாகிடுச்சுன்னா அதோட வளர்ச்சின்றது குறையறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா மரங்களுக்கு இடைப்பட்ட இடங்களில் இதை ஊடு பயிராக போடுறது சிறப்பான ஒரு விஷயமா வந்து சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து பாக்கு மரம், தென்னை மரம், இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டதில் நம்ம வந்து இதை இன்டர் கிராப்பாக வந்து போடுறது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா வந்து இருக்கும். ஜோஹர் அப்படின்ற ஒரு ரகம் இதில் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ரகத்தில் பார்த்திங்கன்னா வந்து அதிக அளவிலான எண்ணெய்ன்றது வந்து இருக்குது. ஸோ இந்த ரகத்தை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து வளர்க்க வந்து தொடங்கலாம். சரி, இப்போ இதை வந்து எப்படி உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்றது பார்ப்போம். நர்சரி அமைச்சு தான் வந்து உற்பத்தி செய்யணும். இது பார்த்திங்கன்னா வந்து அண்டர் கிரவுண்ட் ரூட் கட்டிங்ஸில் தான் வந்து வளருது. ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதினா வந்து இருக்குது, மின்ட்டு. ஸோ அது எப்படி வளருது, அதேமாரி ஒரு மெத்தட் தான். அந்த தண்டுகளை வந்து வெட்டி நம்ம ஒரு பாலிபேக்கில் போட்டு வச்சு அது ஒரு ஷேட் நட் கீழே வச்சாலே இது வந்து உற்பத்தி நம்ம வந்து செஞ்சிடலாம். ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு நல்ல தண்டு வந்து எடுத்துக்கணும். அந்த தண்டில் நுனியில் மட்டும் நிறைய இலைகள் இருக்க மாதிரி நம்ம வந்து பார்த்துட்டு மீதமுள்ள இலைகள் எல்லாத்தையும் வந்து நம்ம நீக்கிடணும். நீக்கிட்டு ஒரு கணு இருக்க மாதிரி நம்ம எடுத்து அதை வந்து அந்த பாலிபேக்கில் ஊண்டி வந்து விடணும். இப்படி ஊண்டி விட்டுட்டு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து ஒரு பாலி ஹவுஸ்லேயோ இல்லைனா வந்து ஒரு ஷேட் நெட்டோ இல்லை ஏதோ ஷேட் டனல்லையோ நம்ம வந்து வைக்கணும். அப்படி வச்சுட்ட பிறகு 45 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுல வேர் வளர்ச்சின்றது வந்து நல்லாவே வந்து இருக்கும். விவசாயிகளுக்கு வந்து முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து இருக்கிறதே பார்த்தீங்கன்னா இதுமாரி பிளான்டிங் மெட்டீரியல் வாங்குறது தான், விதைகளையோ கன்றுகளையோ. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து இல்லை. இது மூலமாக வந்து விவசாயிகள் பெருமளவில் வந்து பணத்தை வந்து சேமிக்க முடியும். ஸோ நம்மளே வந்து உற்பத்தி செஞ்சுக்கலாம் நம்மளுக்கு தேவையான அந்த கன்றுகளை இதில். சரி, இதை வந்து இப்போ எப்படி நடவு செய்யணும் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். முதல்ல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் மண்ணை வந்து நல்லா உழுதுணும். உழுதுட்ட பிறகு 10 டன் வரைக்கும் வந்து தொழு உரத்தை வந்து பயன்படுத்த சொல்கிறாங்க. அப்போ தான் இதோட வளர்ச்சி வந்து ஆர்கானிக்கில் தான் பண்ண போகிறோம். ஆனால் கெமிக்கலும் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கங்கே. ஸோ கமர்ஷியல்னு போகும்போது கெமிக்கல் பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் ஒரு சில இடங்களில், அதை தவிர்க்க முடியாது. அதுவும் இதுமாரி கமர்ஷியல் கிராப்லாம் கெமிக்கல் இல்லாமல் பண்ண முடியாது. இப்போ காட்டன்லாம் வந்து கெமிக்கல் இல்லாமல் பண்ண முடியாது. அதேமாரி தான் பச்சோலியும் வந்து கெமிக்கல் இல்லாமல் வந்து பண்ண முடியாது. ஸோ இருந்தாலும் ஆர்கானிக் மெனியூர் வந்து பயன்படுத்த சொல்கிறாங்க. ஆர்கானிக் மெனியூரை 10 டன் வரைக்கும் நம்ம போட்டு உழுதுட்டு 2.5 ஃபீட்டு ரோக்கும்
1.5 feet ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கும் இடைவெளி விட்டு நம்ம வந்து நடவு செய்யணும். 2 அடி x 2 அடின்ற எந்த இடைவெளியிலும் வந்து நடவு செய்யலாம். இப்படி செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12,000 செடிகள் இருக்குது ஒரு ஹெக்டரில் நம்மளால் வந்து நடவு செய்ய முடியும். பிளான்டிங்னு பார்க்கும்போது 4 இன்ச்சு ஆழத்துக்கு வந்து இந்த செடிகளை வந்து நம்ம ஊண்டி வந்து விடணும். நம்ம இப்படி நடவு செஞ்சிட பிறகு இது வந்து நல்ல ஒரு ஈரப்பதம் இருக்க ஏரியா, கொஞ்சம் குளிர்ந்தமான கிளைமேட் வந்து நிலவுது அப்படின்ற பட்சத்தில் 2-3 வருஷத்திற்கும் இந்த செடிகள்லேருந்து நம்ம வந்து அறுவடை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ எப்படி கொத்தமல்லி நம்ம வந்து அதை பிஞ்ச் பண்ணி விட்டுட்டு பிறகு மறுபடியும் வந்து துளுக்குது, அதேமாதிரி இது வந்து துளுக்கும். இதுவே வந்து கொஞ்சம் சமதளமான இடங்கள் பிளைன்ஸான ஏரியான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம 1 வருடம் இருக்கும் இதை வந்து சாகுபடி செஞ்சுட்டு மறுபடியும் ரீபிளான்டிங் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். உரம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 60-20-20 அப்படின்ற இந்த ரேஷியோவில் என்பிகே தழை சத்து மணி சத்து சாம்பல் சத்தம் வந்து கொடுக்கணும். இதில் மணி சத்து சாம்பல் சத்தம் வந்து நம்ம நடவு செய்யும் போதே வந்து கொடுத்துடலாம். தழை சத்தம் மட்டும் 2 ஷிஃப்டாக வந்து நம்ம பிரித்து வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். செடியிலேருந்து 6 இன்ச்சு நம்ம தள்ளி இந்த உரங்களை வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம டைரெக்டாக மண்ணிலே வந்து போட்டுடலாம். அதோட நுனி இலைகளை வந்து நம்ம வந்து கிள்ளி விடணும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ராக்டிஸ் வந்து கருதப்படுது. இப்படி நுனி இலைகளை வந்து கிள்ளும் போது பார்த்தீங்கன்னா நிறைய கிளைகள் வந்து உருவாகும். இதனால் நிறைய இலைகளும் வந்து கிடைக்கும். நிறைய இலைகள் வந்துச்சுன்னா நிறைய எண்ணெயும் வந்து கிடைக்கும். இது கூடவே வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸையும் வந்து ஸ்ப்ரே பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதில் மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சிஸ் நுண்ணூட்ட சத்துக்கள் குறைபாடு வந்து தென்பட்டுச்சுன்னா நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து பயன்படுத்தலாம். கூடவே வந்து க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் இதெல்லாம் வந்து கெமிக்கல் ஃபார்மிங் தான், பட் பண்ணால் தான் நல்ல ஈல்டுன்றது வந்து கிடைக்குதான். ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக இந்த டோசேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம். 4th டே பார்த்தீங்கன்னா பயோசேம் அப்படின்ற ஒரு க்ரோத் ரெகுலேட்டரை 1 ml 1 லிட்டர் தண்ணியில் வந்து கலந்து அடிக்க சொல்கிறாங்க. அதே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 10th டேயில் பயோசேமே 1 ml 1 லிட்டரும், 25th நாளில் மல்டிப்ளெக்ஸ்ன்றது 2 ml 1 லிட்டர்லையும், 40th நாளில் நைட்ரோஃபோக்கா அப்படின்ற ஒரு க்ரோத் ரெகுலேட்டர் 2 கிராம் 1 லிட்டர்ன்ற இந்த அளவுகோலில் நம்ம கலந்து வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அதோட வளர்ச்சின்றது வந்து நல்லாயிருக்கும். இந்த வளர்ச்சி ஊக்கிகள்ன்றது பார்த்தீங்கன்னா பச்சோலியோட ஆயில் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவுது. அப்புறமா இப்போ வந்து நீர் பாய்ச்சல் வந்து இதில் எப்படி செய்யணும், டைரெக்டாக நம்ம வந்து ஃப்ளட் இரிகேஷன் வந்து பண்ணலாம், ஆனால் ட்ரிப்பு பண்ணுறதுன்றது வந்து இங்கே ஒரு நல்ல விஷயமா வந்து கருதப்படுது. எதனாலனா இந்த பச்சோலியோட வேருன்றது அதிகபட்சமாக 4-6 இன்ச் வரைக்கும் தான் மண்ணுக்குள்ளே வந்து போகும். நம்ம வந்து ஃப்ளட் பண்ணும் போதும் அது அதிகமாக வந்து போனாலும் ஒரு பயனும் வந்து இல்லாமல் போயிடும். அதனால் ட்ரிப்பே வந்து போதுமானது. இன்னொன்று வந்து ஸ்ப்ரிங்க்ளர், இது வந்து ஹியூமிடிட்டி ஈரப்பதத்தை அதிகமாக வந்து காற்றுல இருக்க ஈரப்பதத்தை அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு செடின்றதுனால நம்ம ஸ்ப்ரிங்க்ளர் பயன்படுத்துவதும் ஒரு நல்ல விஷயமா வந்து பார்க்கப்படுது. அப்புறமா இதில் வந்து நோய்கள் அப்புறம் பூச்சி தாக்குதல். நோய்கள்னு பார்க்கும்போதும் வாடல் நோயின்றது வந்து இதில் அதிக அளவில் வந்து தாக்கக்கூடிய ஒன்று. ரொம்ப சாயில் மாய்ச்சர் ஈரப்பதம் குறையும் போது பார்த்திங்கன்னா இதோட தாக்கம்ன்றது அதிகமாக வந்துருக்கும். அதனால் இரிகேஷன் வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கணும். இதை தடுக்கிறது பார்த்திங்கன்னா 5 குவிண்டால் வரைக்கும் NSKE வேப்பம் புண்ணாக்கு வந்து பயன்படுத்த சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா 15-20 கிராம் வரைக்கும் வேப்பம் புண்ணாக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். அப்படியும் இல்லாத பட்சத்தில் 5 கிராம் ட்ரைகோடமா ஒரு செடிக்கு வந்து பயன்படுத்த சொல்கிறாங்க. ரொம்ப இன்ஃபெஸ்டேஷன் தாக்கம்ன்றது அதிகமாகிடுச்சுன்னா 2 கிராம் இருக்கும் பெவிஸ்டினை 1 லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ண சொல்கிறாங்க ஒரு ஹெக்டருக்கு. நடவு செய்யறதுக்கு முன்னாடி இதோட வேர்களை பார்த்திங்கன்னா பெவிஸ்டினில் நம்ம வந்து முக்கிய நடவு செய்யும் போதும் இந்த வாடல் நோயோட தாக்கத்தை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். இதில் பூச்சி தாக்குதல்ன்றது வந்து அதிக அளவில் வந்து இல்லை. சப்போஸ் ஏதாச்சும் தாக்குதல் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற இன்செக்டிசைடை வந்து பயன்படுத்தலாம். இதில் இருக்க முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நெமடோட்ஸ், புழு போன்ற நுண்ணிய உயிரினங்கள் தான் இந்த நெமடோட்ஸ். இதோட தாக்கம்ன்றது வந்து பச்சோலியில் ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. குறிப்பாக வந்து ரூட் நாட் நெமடோட், இந்த நெமடோட் வந்து தாக்கிடுச்சுன்னா செடி வந்து வளர்ச்சி குன்றிடும், ரொம்ப குன்றி குன்றி காணப்படும். ஸோ ஸ்டண்டட் க்ரோத்ன்றதை வந்து நம்ம கண்ணாலே வந்து பார்க்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா வேற தான் வந்து முக்கியமாக வந்து தாக்குது. நம்ம நர்சரி பிளான்டிங் மெட்டீரியல் வந்து எங்கேருந்து எடுத்து வரோமோ அங்கே இதுமாரி நெமடோட தாக்கம் இல்லாத மாதிரி பார்த்துட்டு வாங்கிட்டு வர்றது தான் இதை தடுக்கிறதுக்கான ஒரே ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுது. கூடவே பார்த்தீங்கன்னா இதோட தாக்கம் இருக்குன்ற பட்சத்தில் நம்ம மேரிகோல்டு மலரை வந்து நடவு செய்யும் போது இது வந்து ட்ராப் கிராப்பாக வந்து ஆக்ட் ஆகும். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெமடோடு இந்த பச்சோலி செடியை விட்டுட்டு இந்த மேரிகோல்டு வந்து தாக்கிடும். அதனால் பச்சோலி செடியை வந்து நம்மளால் பாதுகாக்க முடியும். இப்போ அறுவடைன்னு பார்க்கும்போது நம்ம சம்மர் டைமில் இதை வந்து அறுவடை செய்கிறோன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரொட்டேஷன்லேயே பயிர் வந்து இறந்து போயிடும், மீண்டும் வந்து துளுத்து வந்து வளராது. இதுக்கு வந்து முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடியோடு வந்து செடியை வெட்டி எடுத்ததுனால ஒளிச்சேர்க்கைன்றது வந்து நடக்காது. ஸோ நல்ல ஒரு க்ரோத்தும் வந்து ரீக்ரோத் நம்மளால் பார்க்கவே வந்து முடியாது. இப்போ புதினா வந்து கிள்ளிட்டோன்னா மறுபடியும்
அப்படியே அந்த முளைப்பு விடும். இது அதுமாரி முளைப்பு விடணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா, ஒன்றில் மூணு பங்கு வந்து நம்ம விட்டுட்டு தான் அறுவடை வந்து செய்யணும். அப்படி ஒன்றில் மூணு பங்கு நம்ம அடிப்பகுதியிலேருந்து விட்டால் தான் மறுபடியும் துளிர்க்கும் செடி, அதை நம்ம இன்னொரு ஒரு டைம் வந்து அறுவடை செய்ய முடியும். அப்படியே மொத்தமாக அடியோடு வெட்டிட்டுனா அது சரிப்பட்டு வந்து வராது. இந்த பச்சோலியை பொறுத்த வரைக்கும் நடவு செஞ்சு ஐந்தாவது மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம முதல் அறுவடையை வந்து செய்யலாம். அது தொடர்ந்து மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா நம்ம அறுவடை செய்யலாம். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்தில் மூன்று முறை வரைக்கும் நம்மளுக்கு அறுவடை வந்து செய்ய முடியும். இதோட இலைகள் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரௌன் நிறத்தில் மாறிச்சுன்னா அறுவடைக்கு வந்து தயாராகிடுச்சு அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா இது அறுவடை செய்கிற நேரத்தில் வந்து வரும். நல்ல ஒரு மனமும் வந்து இருக்கும். இதெல்லாம் இதோட அறிகுறிகள். 10-12 குவிண்டால் இருக்கும் ஒரு ஏக்கரில் நம்மளால் இதோட இலைகளை வந்து எடுக்க முடியும். ஆனால் அதை வந்து நம்ம அப்படியே பயன்படுத்த முடியாது, உலர்த்தி தான் வந்து பயன்படுத்தணும். அப்படி உலர்த்தோம்னா 100 கிலோ இருக்குன்னா 20 கிலோ இருக்கும் நம்மளுக்கு ட்ரை லீவ்ஸ்ன்றது வந்து கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது 3-4 டன் இருக்கும் ஒரு ஏக்கருக்கு வந்து நம்மளுக்கு 3 ஏக்கரில் 3 முறை அறுவடை செய்யும் போது நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இப்படி அறுவடை செய்யப்பட்ட எல்லா இலையும் வந்து நம்ம வந்து உலர்த்தணும். உலர்த்ததுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஒரு நிழலான பகுதியில் வந்து நம்ம உலர்த்தலாம். இல்லைனா இது மாதிரி பேம்பு ஸ்ட்ரக்சர்ஸ் மூங்கில்களை பயன்படுத்தி கூடாற மாதிரி அமைச்சு அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து உலர்த்த வந்து தொடங்கலாம். இதில் வந்து டேர்னிங்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இந்த இலைகளை வந்து திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரே சைடே வந்து நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா இது வந்து இதில் இருக்க எண்ணெயின்றது பார்த்திங்கன்னா எவாப்ரேட் ஆகிடும். அதனால் நம்மளுக்கு லாஸ் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை வந்து நல்லா திருப்பி வந்து விட்டுக்கிட்டே வந்து இருக்கணும். அப்புறமா இப்படி உலர்த்தின எல்லா இலைகளையும் வந்து ஒரு சணல் பையில் கட்டி நம்ம டிஸ்டிலேஷன் பண்ணுற இடத்துக்கு வந்து கொண்டுட்டு போகலாம். இதோட டிஸ்டிலேஷன் வந்து நீங்கள் யூனிட் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபம் அதிகமாக இருக்கும். இல்லைன்னா டிஸ்டிலரி யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு தமிழ்நாட்டில் பெருசாக வந்து இதோட விவசாயம் இல்லாதான் உண்மை. இருந்தாலும் வந்து கர்நாடகா அப்புறம் வந்து வட மாநிலங்கள்லாம் இதோட விவசாயம் நல்லாவே வந்து இருக்குது. தமிழகத்தில் இப்போ தொடங்கியும் இருக்காங்க. ஸோ அது மாதிரி டிஸ்டிலேஷன் யூனிட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இதோட ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம வந்து செல் பண்ண வந்து தொடங்கலாம். இல்லைனா இதுக்கு வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து சிஎஸ்ஐஆர் வெப்சைட்லாம் விசிட் பண்ணிங்களா நிறைய இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள், நான் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அந்த வீடியோட லிங்க். அதில் அந்த டிஸ்டிலேஷன் யூனிட் ஸ்கீம்லாம் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களே கூட ஓன் டிஸ்டிலேஷன் யூனிட் வச்சு நீங்கள் வந்து பண்ணலாம். இந்தோனேஷியா தான் பார்த்தீங்கன்னா இதோட உற்பத்தியில் நம்பர் ஒன்ல இருக்குது. கிட்டத்தட்ட 80% பச்சோலி ஆயில்ன்றது வந்து இந்தோனேஷியாவிலேருந்து தான் வந்து வந்துட்டுருக்கு. ஆனால் அதோட குவாலிட்டின்றது வந்து கொஞ்சம் இன்ஃபீரியராக தான் வந்துருக்கு. நம்மளோட குவாலிட்டின்றது வந்து கொஞ்சம் சுப்பீரியராகவே வந்து இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம கண்ட்ரி இன்னும் காம்படிஷன் வந்து இல்லை. ஏன்னா இந்தோனேஷியா தான் அதுலேயும் நம்பர் ஒன்னாக வந்து இருந்துகிட்ருக்கு. பட் ஆனால் லோக்கல் மார்க்கெட்ஸை நம்ம பிடிச்சிட்டு நம்ம இன்னும் குவாலிட்டியாக வந்து கொடுக்குற பட்சத்தில் நம்ம எக்ஸ்போர்ட் வாய்ப்பும் இந்த பச்சோலி விவசாயத்தில் நல்லாவே வந்து இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா வந்து பாக்கு மரம், தென்னை மரம், அதுக்கடுத்து வந்து மாமரம், ஸோ இது மாதிரி மரங்களில் நம்ம வந்து ஊடு பயிராக போட்டு நம்ம ஒரு சைடு இன்கம் வந்து எளிமையாக வந்து பார்க்க முடியும். ஏன்னா இது வந்து ஒரு பார்ஷியல் ஷேடு இருந்தால் நல்லா வளரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் அது மாதிரி இடைப்பட்ட இடங்களை வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு இந்த பச்சோலியை வந்து சாகுபடி வந்து செய்யலாம். ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரி லெமன் கிராஸோட வீடியோன்றது வந்து இப்போ டிஸ்பிளேயாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து ஒரு நறுமண பயிர் தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி எண்ணெய் தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கணும்னு நினச்சா பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுறேங்க. இது மாதிரி கண்டென்ட் வந்து உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லோகோ வரும், அதை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் முழுவோம் உயர்வோம். நன்றி. தேங்க்யூ.